Hi friends, welcome to Kudz World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி மாவு பயன்படுத்தி ஒரு ரொட்டி செய்ய போறோம். அது ரொட்டின்னு சொல்லலாம், ராகி அடைன்னு கூட சொல்லலாம். இப்ப கேப்ப ரொட்டிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கொத்து முருங்கைக்கீரை உரி வச்சிருக்கேன். ரொட்டிக்கு தேவையான நைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன், கேப்ப மாவு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு வரமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். உங்களுக்கு வந்து வரமிளகா வேணான்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவை அதை சேர்த்துக்கலாம். இப்போ ராகி மாவை பாத்திரத்தை சேர்த்து வச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வரமிளகாக்கு பதில் நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வரமிளகா சேர்க்குறேன், பெரியவங்க சாப்பிட்றதுனால. சின்னவங்க சாப்பிட்றதுக்கு, குழந்தை பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இதுக்கு முருங்கைக்கீரை தான் சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம், சீரகம் சேர்த்துக்குவோம், வரமிளகா சேர்த்துக்குவோம். அது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சக்கரை இல்லைன்னா சும்மா உப்பு போட்டே செய்யலாம். சர்க்கரை போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வெள்ளம் எதுனா சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா சக்கரை சேர்க்காம ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அடை செய்கிற பதத்துக்கு ரொட்டி தட்டுற அளவுக்கு நான் பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கு வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் எண்ணெய் ஊற்றலை. ரொட்டியை தட்டிட்டு தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எண்ணெய் மாவை வச்சு இப்படி தட்டணும். தண்ணியை தொட்டுக்கிட்டு தட்டினோம்னா நல்லா வந்துடும். அரை மிளகாய் தட்டிக்கிறோம். இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதையே வந்து நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுறக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியும் ஊற்றலாம். இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துடலாம். நமக்கு சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி பாரம்பரிய ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, இப்போ எவ்வளோ பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டனால தான் இவ்வளோ வயசுக்கு எந்த நோயும் இல்லாமல் இருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகி செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.